அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த சைவம் அசைவம் அப்படின்னு அந்த உணவு வகைகளை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய பேத்துக்கு வந்துட்டு சந்தேகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இப்போ சைவ உணவு தான் சிறந்ததுன்னு ஒரு சாராரும் அசைவ உணவு தான் சிறந்ததுன்னு ஒரு சாராரும் உணவில் என்ன வேறுபாடு அப்படின்ட்டு ஒரு தனி பிரிவும் வந்துட்டு உண்டு பொதுவாக சொல்லப்போனால் இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கு உணவில் இந்த மாதிரி கட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம யாரும் விதிக்க முடியாது அவர் அவர்களுக்கு பிடித்ததை அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு விதத்தில் சொல்ல போனாலும் உடல் ஒரு குறிப்பிட்ட வரையிலும் தான் இந்த ஜீரணிக்கின்ற தன்மையை வந்து பெற்றிருக்கிறது கடினமான உணவுகளை அதன் பின்னர் வந்து ரொம்ப கடினமான உணவுகளை அதனால் ஜீரணிக்க முடியாததன் காரணமாக காலப்போக்கில் இந்த அசைவம் அப்படிங்கிறத விடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் அதுவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி நிறைய பேர் வந்து அசைவத்தை விட்டுவிடுகிறார்கள் அது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஆன்மீகம் அப்படின்ட்டு வரும்போது நிறைய கேள்விகள் அதில் எழுகிறது இப்போ வீட்டில் சாமி கும்பிடுறோம் அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி சமயங்களில் அசைவம் சாப்பிடலாமா இல்லை வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்டு வீட்டில் விலைக்கேற்றலாமா இந்த மாதிரியோ சில சில சந்தேகங்களும் உடனே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அசைவத்துக்கும் எப்படி இருக்கணும் அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அதை பொறுமையாக இயற்கையோடு இயற்கையாக இருந்து யோசித்து பாருங்கள் தெரியும் விலங்குகளுக்குன்னு ஒரு அமைப்பு உண்டு ஜீரண அமைப்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஒரு அமைப்பு உண்டு இந்த வகையில் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மாமிசம் சாப்பிட்டாலும் சரி நல்ல சமைத்த மாமிசங்களை சாப்பிட்டாலும் சரி தாவர உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி ஜீரணித்து விடும் ஆனால் அதில் கால மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஆன்மீகத்தில் போகிறாங்க தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் இப்படி மாதிரியான ஒரு சுத்தமான ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது அப்படிங்கிறது குருமார்கள் கூறுவது தெளிவாக கேட்டுக்குங்க தியானம் செய்யணும் தவம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப சீக்கிரத்தில் அதாவது விரைவாக வந்து அந்த ஒரு உயரிய நிலையை எட்டி பிடிக்க அது உதவும் அப்படிங்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு அமைதியான குணம் ஒரு முரட்ட குணம் இல்லாமல் அது ஒரு பக்குவ நிலையை அடைவதற்கு வந்து அது உதவும் அப்படிம்பாங்க இப்போ எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஜீரணம் விரைவில் ஆகிவிடும் அப்போ அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பெரும்பாலும் காணப்படாது பழங்கள் சாப்பிடுங்களேன் பழங்கள் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்தில் அது ஜீரணம் உடம்பும் அதே சுறுசுறுப்போடு இருக்கும் மந்தத்தன்மை இருக்காது ஆனால் அதே கொஞ்சம் கடினமான உணவுகளை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மைதானம் செய்த பொருட்களை சாப்பிட்டா கூட உடம்பு மந்தமாக இருக்கிறத உணர முடியும் எல்லாம் அந்த இரத்த ஓட்டம்லேருந்து எல்லாமே அந்த ஜீரண உறுப்புகளை சுற்றி தான் இருக்குமே தவிர நம்ம மூளை வந்துட்டு அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காது அந்த காலகட்டங்களில் அப்போ தியானம் தவம் இந்த மாதிரி அல்லது இறை வழிபாட்டில் ஈடுபடும் போது கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஜீரண உறுப்பிற்கு தான் அதிக வேலையை தவிர நம்ம மூளைக்கோ அல்லது நம்மளோட அந்த செயல்பாட்டுக்கோ ஒரு துரிதமான விசையை அது கொடுக்காது அப்படிங்கிறதுனால தான் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் வந்துட்டு அந்த சைவ உணவுகளையே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது எளிதில் ஒரு பக்குவ நிலையை அடைய முடியும் அதே போல் இந்த கோபம் இந்த முரட்டு குணம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக அதில் வந்துட்டு நம்மளுக்கு வெளிப்படாது அப்படிங்கிறதும் அந்த ஒரு பொறுமை அப்படிங்கறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னா அசைவ உணவுவே தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா அது அவரவர் தனிப்பட்ட விஷயம் ஏன்னா சில கடினமான வேலைகளை செய்வதற்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த ஜீரணத்தின் தன்மையை பொறுத்து மனிதனின் மனம் செயல்படும் விதத்தை ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் தீர்மானிப்பதாக நிறைய அறிவியல் அறிஞர்கள் கூட குறிப்பிட்றாங்க நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து தான் நம்மளோட குணநலங்கள் சில நேரத்தில் மாறுபடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்போ மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போகலாமா வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க ஒன்று அந்த நிலை வந்துட்டால் நம்மளால் ஒரு முழுமையான ஈடுபாட்டுடன் வந்துட்டு சாமியை போய் தியானம் செய்ய முடியாது பிரார்த்திக்க முடியாது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சாப்பிட்டவுமே நல்ல தூக்கம் வரும் இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு செயல்படாத தன்மை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இயங்க முடியாது அதனால தான் காலை நேரத்தில் தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் வெறும் வயிறாக இருக்கும் கொஞ்சமாக நீராகாரங்களை எடுத்துக்கொண்டு தியானம் செய்கிறோம் அப்படிங்கும் போது நல்ல அந்த ஒரு ஆற்றலானது தென்படும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால் கூட பெருசாக அது வந்து அந்த ஒரு உயரிய உணர்தலை உண்டாக்காது சில நேரத்தில் ஏன்னா அந்த சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கிறதுக்காக கூட நம்மளுக்கு சின்னதாக ஒரு மந்த நிலை ஏற்படும் இதே கடின உணவு அசைவம் அப்படிங்கும் போது சுத்தமாக நம்மளைய மந்த நிலைக்கு

போட்டு விட்டுட்டு போயிடலாம் விளக்கேற்றுன்னா அவசியம் இல்லை அந்த விளக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்பரிசம் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் வரும்போது நம்ம அகத்தே உண்டாகக்கூடிய வெளிச்சம் இதெல்லாம் ஒன்றிணையும் போது தான் அது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது பெரும்பாலும் அந்த அசைவம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் வந்து நம்ம ஆன்மீக வழிபாட்டிலோ தியானத்திலோ ஈடுபடும் போது அது சிறப்பான பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது குருமார்கள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி சில பேர் மாறுபட்ட கருத்தை கூறுவாங்க அது அவங்களவங்களோட தன்மை பாஸ்பரஸ் வேணும் பொட்டாசியம் வேணும் அதெல்லாம் இயற்கையாக தாவர உணவுகளில் கூட கிடைக்குது ஜீவகாருண்யம் அப்படின்னு நம்ம பேசினோன்னா அது பேசிக்கொண்டே போகக்கூடிய பெரிய தலைப்பு உணவில் ஜீவகாருணியத்தை பார்க்கும் பொழுது நம் நடக்கின்ற பொழுதோ அல்லது வண்டியில் போகும்போதோ சிறு சிறு உயிர்கள் எல்லாம் அடிப்படுகின்றன அப்படின்னா அதுவும் அந்த இடத்துல ஒரு உயிர்கொலை மாதிரி தான் அப்போ உணவில் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிரை சிதைத்து அதை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்களின் உயர்ந்த எண்ணமாக இருந்து வருகிறது மாறுபட்ட கோணத்தில் இந்த நடக்கும் போது அடிப்படுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா இது எதேர்ச்சியாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுவும் உயிர்கொலையாக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கு அல்லது இதெல்லாம் தாண்டிய நிலையை அடைவதற்கு இந்த சைவ உணவுகள் அப்படிங்கிறது பெரிதும் உதவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நாம் கொள்ள தேவையில்லை அன்பர்களே அப்போ சைவ உணவு அசைவ உணவு அப்படிங்கிறது அவரவர் விருப்பம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஆன்மீக அந்த நாட்டம் அதிகம் உடையவர்கள் ஆன்மீகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு உணர்தலை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதனை உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சைவ உணவுகள் அதாவது தாவர வகை உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு உணர்தல் நிலையை வந்து நம்மளால் எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறத நமக்கு வழிகாட்டியவர்கள் சொன்னது சில மருத்துவ ரீதியாக சொல்லும்போது கூட சொல்லுவாங்க இந்த அசைவங்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அப்படிம்பாங்க சில இடத்துல சி சித்த வைத்தியம் இந்த மாதிரிலாம் போகும்போது சில கட்டுப்பாடுகள் சொல்லுவாங்க சில இடத்துல தவிர்க்க முடியாத இடத்துல அந்த காலத்தெல்லாம் அந்த அசைவ உணவுலாம் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சில நாட்களில் தான் எடுத்துக்கிட்டாங்க அளவாக வேணும் அப்படிங்கிறனால ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை துரித உணவு அப்படிங்கிற பேர்லேயே அது கலந்துருச்சு உடல் நலத்துக்கு கேடு தான் உண்டாக்குது அது நம்ம சொல்லாமையே எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த சந்தேகம் ஏனும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது உடல் நலம் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள் அந்த உணர்தலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் அதை தாண்டி நம்ம மனதுக்குள்ளே ஆயிரம் சமாதானங்கள் நம்மளே சொல்லிக்கலாம் அதெல்லாம் எப்படி சாப்பிட்டாலும் சரி நான் வந்துட்டு அந்த உணர்தலை ஏற்று ஏற்படுத்தி கொள்வேன் அப்படின்னா அது அவரவர் தனிப்பட்ட விஷயம் அது அவரவர் மனதை பொறுத்தது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள இருக்கிறது நண்பர்களே நன்றி வணக்கம்